எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம் பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர், இயற்கை கருத்தரிப்பு மையம், பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். என் உடம்புல வர மூட்டு வலிக்கு, சதை பிடிப்புக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நன்றாக இறைவன் என்னை படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறி. இன்னைக்கு முருக வழிபாட்டில் எண்ணற்ற திருக்கோவில்கள் நம்மளுடைய பக்தர்களுக்கு, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அறுபடை வீடு தெரியும். ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் தான் எல்லா தெய்வங்களும் ஒரு சேர ஒரு அவதாரம் பண்ணுமானால் அந்த அவதாரம் யாராக இருக்க முடியும்னா முருகப்பெருமானாக தான் இருக்க முடியும். அந்த அப்படி முருகப்பெருமான் முன்மூர்த்தியாக காட்சி தந்த திருத்தலத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இன்றைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான வேதனையிலிருந்து வெளிவருவதற்காக அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு கந்தர் அலங்கார பாட்டையும் இன்றைக்கி படிக்க போகிறோம். இங்கேருந்து நேராக திருக்குற்றாலம் போகிறோம். திருக்குற்றாலம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா குற்றாலம்னாலே உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும், அங்கே வர அறிவு ஞாபகம் வரும். அதை விட இன்னொன்று குற்றாலநாதர், எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருங்க, குற்றால குறவஞ்சின்னு ஒரு அற்புதமான பாட்டு இருக்குது. இதெல்லாம் படிக்கும்போது அந்த ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வைங்கிறேன், அந்த இடத்துக்கு போகும்போதே அதை பற்றிய செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் நம்மளுடைய தமிழ் பாடல்கள் வர்ணிக்கக்கூடிய விதம் வேறு எந்த மொழியிலும் இருக்காதுங்க. போய் ஃபால்ஸில் தக தகதகம் குதிக்கிறோம், டான்ஸ் ஆடிட்டு வந்துடுறோம், அது இல்லை ஒரு ஒரு அழகை அனுபவிப்பது அப்படிங்கிறது. அந்த குற்றால குறவஞ்சியில் மலையை பார்க்குறார், மலையும் லிங்கமாக தெரியுது, மலையில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரமும் லிங்கமாக தெரியுது, அந்த பலாமரத்தினுடைய பழம் அதுவும் மரமாக லிங்கமாக தெரியுது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதை அதுவும் லிங்கமாக தெரியுது, மொத்த இடமும் லிங்கமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு கவிதை. இந்த திருக்குற்றாலநாதருக்கு பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் இருக்குது. அந்த முருகனுடைய கோவில் பேர் இளஞ்சி முருகன் கோவில். அந்த இளஞ்சி முருகனுடைய சிறப்பு என்னென்னா, காசிப முனிவர், துர்வாச முனிவர், இப்படி பல முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு மீட்டிங் போடுறாங்க. என்ன அப்படின்னா, உலகம் என்பது என்ன, உலகம் அழியக்கூடியதா, புறப்பொருளா, அகப்பொருளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தத்துவ விசாரம் போயிட்டுருக்கு. உண்மைனா என்ன, கடவுளுடைய தோற்றம் எது, இதெல்லாம் நிறைய நல்லவங்க நாலு பேர் சேர்ந்தால் என்ன பேசுவாங்க, அதுதான் அங்கே நடக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மெல்லாம் சேர்ந்தால் என்ன பேசணும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இவங்க என்னென்னா, நல்லவங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை விவாதிக்கிறாங்க. அப்போ விவாதிக்கும்போது ஒரு அசரறி தோன்றுகிறது, நான் தான் மும்மூர்த்திகளினுடைய வடிவம், இந்த உலகனுடைய கருப்பொருளும் உரிப்பொருளும் அகப்பொருளும் புறப்பொருளும் அத்தனையும் நான் தான். எப்படி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணாரோ அதே மாதிரி முருகன் அசரறியாக தோன்றி இத்தனை முனிவர்களுக்கும் அருள்காட்சி தந்து உணர்த்தினார், அதுதான் இளஞ்சி. இளஞ்சியினுடைய சிறப்பு என்னென்னா, முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த மும்மூர்த்தி ஸ்வரூபம். மூ அப்படின்னா முகுந்தன் பெருமாள், ரூ அப்படின்னா ருத்ரன் சிவபெருமான், கா அப்படின்னா கமலாலயத்தில் இருக்கக்கூடிய கமலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவை குறிக்கக்கூடியது. மும்மூர்த்திகளினுடைய பெயரையும் சொன்ன பலன் வேணும்னா, முருகான்னு சொன்னால் மும்மூர்த்திகளை வழிபட்ட புண்ணியம் நம்மளுக்கு கிடச்சிரும். இன்றைக்கும் இளஞ்சிக்கு போனீங்க அப்படின்னா, அந்த கந்தசஷ்டி விழா அப்போது மூணு அந்த விழா அப்போது ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, மொத நாள் முருகப்பெருமான் பெருமாளாக காட்சி தருவார், ரெண்டாவது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சிவபெருமானாக காட்சி தருவார், அதுக்கடுத்து பிரம்மாவாக காட்சி தருவார். கந்தசஷ்டியில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடியது. இந்த இளஞ்சி முருகனை தரிசித்துட்டு நம்ம வாழ்க்கையில் பொதுவாக சொல்கிறது உண்டு, சில பேர் வந்து என்றைக்கா நம்ம துன்பத்தில் இருக்கும்போது, துன்பத்துலேயும் துன்பம் எது அப்படின்னா, அடுத்தவன் வந்து அட்வைஸ் பண்ணுறது எதாவது நம்மனா, நீ அப்போவே அப்படி இருந்திருக்கலாம், இப்போவே இப்படி இருந்திருக்கலாம், எல்லாம் கரெக்ட், இப்போ நான் கஷ்டத்தில் இருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது. அப்போ நம்ம ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் பார்த்துருக்கீங்களா, தயவு செஞ்சு இது பண்ணால் என் தலையில் நெருப்பெறிகிற மாதிரி இருக்குது, எனக்கு என் பிரச்சனை உனக்கு எப்படி தெரியும், நெருப்புக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது, வலியும் வேதனையும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும், இதெல்லாம் பயன்படுத்துவோம்ல. இந்த மாதிரி வேதனை போகணும் அப்படின்னா, அப்படியே நம்மளுடைய உள்ள துயரை படம் பிடித்து அருணகிரிநாதர் அந்த வரியில் கந்தர் அலங்கார பாட்டில் சொல்கிறார், கொள்ளி தலையில் எறும்பது போல குளையும் என் உள்ள துயரை ஒழித்து அருள்வாய், ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொதிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே,
மயிலேறும் மாணிக்கமே அப்படிங்கிறார். என்னன்னா எறும் ரெண்டு சைடு நெருப்பு, அதுக்கு நடுவில் ஒரு எறும்பு மாட்டிட்டா என்ன துடி துடிக்கும், அதே மாதிரி என் மனசு கடந்து துடிக்கிது முருகா, தயவு செஞ்சு என்னை காப்பாத்து அப்படிங்கிறார். அது என்னன்னா, ஒரு கோடி முத்துக்கள் குதித்து விளையாடக்கூடிய கடல் பொருந்திய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அற்புதமான சேவகனேங்கிறார். யாருக்கு சேவகன், முருகான்னு வரக்கூடிய அடியவர்களுடைய அத்தனை பாவங்களையும் அத்தனை கவலைகளையும் நீக்கக்கூடிய சேவகன், அற்புதமான வள்ளிக்கு வாய்த்த மிகச்சிறந்த கணவன், மயில் ஏறக்கூடிய மாணிக்கம். அற்புதமான இந்த கந்தர் அலங்கார பாட்டினுடைய வரிகளை இந்த வீடியோவுக்கு கீழேயும் கொடுத்துட்றோம். இளஞ்சி முருகனை தரிசனம் செய்து கொண்டே இந்த பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள். உங்களுடைய அற்புதமான வாழ்க்கை மிக அற்புதமாக மாறும். நீங்கள் தவித்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும். முருகன் இருக்கிறார், வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நன்றி.